நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்க அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட் பேட்டிங் யார் இருக்கணும் செகண்ட் பேட்டிங் யார் இருக்கணும் முக்கியமாக போலர்ஸ் பேட்ஸ்மேனில் யார் எடுக்கணும் யாரை ட்ராப் பண்ணணும் ஸ்மால் லீக்கில் அது எல்லாமோட சேஃப் டீம் என்னன்னு பார்க்க போகிறோம் இல்லாமல் அது சேஃப் டீமில் யார் டிஃப்ரென்ஷியலாக ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செகண்ட் பேட்டிங்கில் போலிங்கில் யாரை சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம் என்னோட டீம் அதெல்லாம் காட்ட போகிறேன் அது இல்லாமல் ஏதாச்சும் புதுசாக நியூ பிளேயர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக டெலெகிராமில் என்னோட என்னோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுறேன் கிரா கிராண்ட் லீகா இல்லை ஸ்மால் லீக்காக இல்லை டிஃப்ரென்ஷல் பீக்கான் டிஃப்ரெண்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ டெலகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் போயிடலாம் ஸோ ஏற்கனவே நான் வந்து அஃப்கா ஆப்கானிஸ்தான் ஓடிடியோட ஃபஸ்ட் மேட்ச்சோட வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது ஈகிள்ஸ் மேட்ச் போஸ்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஸோ பேக்ரவுண்ட் அப்டேட் அப்டேட் என்னை வரைக்கும் ஷார்க்ஸ் வந்து ஷார்க்ஸும் டிஃபென்ஸும் பார்த்தீங்கன்னா ஷாக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வீக்காக இருக்காங்க போலிங் பேட்டிங் அவங்க டீமே ஒரு பேட்ஸ்மேன் நம்பி தான் மற்றவங்கலாம் ஜஸ்ட் ஃபில்லர் மாதிரி டென் ஃபிஃப்டின் ரன்ஸ் அஸ்ட்டு போகிறாங்க ஸோ அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸும் ஷாக்ஸில் இல்லை ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சு டிஃபெண்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் டிஃபெண்டர்ஸ் இது வந்து மஸ்ட் வின் அதே மாதிரி ஷார்க் ஏற்கனவே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்க வந்து செமி ஃபைனலில் இல்லை ஸோ ஷாக்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இருக்குது லைக் டீமே புதுசாக அதாவது ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹம்மதி போன மேட்ச்லேயே இல்லை ஸோ மேபி ரொம்ப டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாக்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் என்னென்ன ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டியில் ஆல் அவுட் இருக்குது ஹை பாசிபிள்ஸ் இருக்குது இஃப் இஃப் ரசோலி வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருன்னா அந்த சான்ஸ் இருக்குன்னா ரசோலி மட்டும்தான் அவங்கள அவங்க அவங்கள பேசக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ரசோலி கண்டிப்பாக உங்கள் டீம்ல இருக்கணும் நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரசோலியா ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் இட்ஸ் வெரி ரிஸ்கி கால் பிகாஸ் ரசோலி வந்து அந்த டீம்ல அவர் மட்டும் தான் ஃபார்மில் இருக்கார் ஸோ பிச் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நார்மல் பிச் செகண்ட் இது வந்து செகண்ட் மேட்ச்னால செகண்ட் மேட்சு செகண்ட் இன்னிங்ஸ்னால செகண்ட் இன்னிங்ஸில் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெஃபினெட்டாக ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டனாக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஃப்ரம் டிஃபெண்டர்ஸ் டீமில் டிஃபெண்டர்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹம்சா மட்டும் தான் ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னராக இருக்காரு ஸோ அதை அதுக்கப்புறம் கஃபார் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கஃபார் போட ஸ்போர்ட்றேன் ஸோ அதனால் ஒரு டிஃபரன்ஷியல் ட்ராப்பாக இருக்கலாம் ஸோ பட் நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லீக்ல கஃபார் வேணாம் ஸோ ஓகே விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்ன பார்த்துருக்கோம் வேறு ஆப்ஷன்ஸே இல்லை அது வந்து ஹகமத் ஹகமத் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவர் வந்து எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டுனா கண்டிப்பாக தூங்கும் பேட்டிங் செகண்ட் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள் ஏன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா ஏன்னா இவர் பேட்டிங் சான்சஸ் கிடைக்கும் அது இல்லாமல் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் ஒரு கிடைக்கும் செகண்ட் பே செகண்ட் பேட்டிங் பார்த்திங்கனா ஒன்லி விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணிட்டுருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த நாலு பேரில் சார் மற்ற மூணு பே விக்கெட் கீப்பிங்கை யாராச்சும் ப்ளேயிங் லெவனில் வந்தால் கண்டிப்பாக நான் டெலகிராமில் இங்கே பற்றி இன்ஃபார்மேஷன் கொடுப்பேன் அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ஹேனும் இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணுற போஸ்ட் பண்ணுது பிகாஸ் பிளேய் கிரௌண்ட் லோ லேட்டாகுது அது செகண்ட் மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப லேட்டாக லாஸ்ட் டூ த்ரீ மினிட்ஸ் தான் வருது ஸோ ஹோ ஃபுல்லு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து டீம் ஜென்ரேட் பண்ண ரெடியாக வச்சுக்கோங்க ஃபைனல் லெவன் வந்தோடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் டேரக்டாக முஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷன் போகலாம் பேட்டிங் செக்ஷனில் கூட டிஃபால்ட் பிக்ஸாக இருக்குது பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் ஃபஸ்ட் நாலு ஆப்ஷன் பார்த்துலாம் மக்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் ஸோ மக்கள் இந்த நாலு பேர் தான் செலக்ட் போடுறாங்க அது தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு தோனே என்ன வரைக்கும் அஞ்சாவது ஆப்ஷன் இருக்குது அது வந்து ரஹமத் ஷாவும் குல்லும் நான் அவரை அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறேன் அதனால் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மக்கள் செலக்ட் பண்ணிக்கிற நாலு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரசூலி மஸ்ட் பீக் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் இந்த சீரிஸ்லேயே ரெண்டு ஃபிஃப்டி போட்டிருக்காரு பேட்டிங் ஃபஸ்ட்டில் விக்கி ஃபிஃப்ட்டி போட்டிருக்காரு பேட்டிங் செகண்டில் விக்கி ஃபிஃப்டி போட்டிருக்காரு ஸோ டூ டவுன் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ் கூட அளவுக்கு வீக்னஸ் இன்னும் காட்டல மேபி ஒன் ஒன் மேட்சில் அவர் வீக்னஸ் காட்டிருந்தாலும் அவரோட அப்ரோச் ஆஃப் ஸ்டைலாக பேட்டிங் இஸ் வெரி குட் இந்த பிச்சு கண்டிப்பாக அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஸோ மஸ்ட் பீக் இன் ஸ்மால் லீக் ட்ராப் பண்ணுவேன்னா எக்ஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் ஏன்னா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க கிராண்ட் லீக்ல நாட் இன் த ஸ்மால் லீக் பிகாஸ் ஏ ஷார்க்ஸ் டெஃபினட் ஐட் வில் பி ரிஸ்கி கால் ஃபார் தம் டு வின் நெக்ஸ்ட் நம்ம வந்து வேர் இஸ் ஓகே இம்ரான் ஜன்னத் பார்த்துக்கலாம் இம்ரான் ஜன்னத் இருக்குன்னு நான் சொன்னிருந்தான் இம்ரான் ஜன்னத் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து மஸ்ட் பிக் செகண்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் போன சீசன் ரெக்கார்டு இந்த சீசன் ரெக்கார்டு ஸோ ஃபஸ்ட் செகண்ட் பேட்டிங்கில் அவர் பெர்ஃபார்மே பண்ணலை அவரோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதுவும் போன வயசாக தேர்ட்டின் ரன்ஸ் வச்சுருக்காரு ஸோ என்னை பார்த்துருக்கோம் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இன் செகண்ட் இன்னிங்ஸில் அதுவும் நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ராப் பண்ணுங்கள் ஸ்மால் லீகில் வேணாம் பிகாஸ் நோ அதர் சாய்ஸ் அது இல்லாமல் போலிங்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸோ ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் பேட்டிங்கானால் வெரி குட் சாய்ஸ் எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக அந்த வைஸ் கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜன்னத்தையும் இவரையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல சாய்ஸ் ஸோ என்ன பார்த்துக்கோ இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்பிக் நெக்ஸ்ட் வந்து இஷானுல்லா ஏற்கனவே இஷானுல்லா பற்றி சொல்கிறேன் இவரோட இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எந்த சீரஸ் எடுத்தாலும் சரி எந்த மேட்ச் எடுத்தாலும் சரி எந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் எடுத்தாலும் சரி இவரோட இஸ் டுவெண்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஆவரேஜ் பேட்ஸ்மேன் இன் டி டுவெண்ட்டி இஸ் எஸ்பிக் அல்லாம இவரோட டாப் ஆடர் உள்ள பேட்ஸ்மேன் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அகமதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேயர் ஸோ பிக் கேண்டிடேட் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்மால் லீகில் இட் வில் பி ஏஃப்ரென் டிஃப்ரென்ஷியல் ட்ரா பண்ணால் நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ல நீங்கள் வந்து இஷானுல்லா ட்ராப் பண்ணீங்கன்னா ரஹமஷா எடுத்துக்கோங்க ஷா இந்த சீரிஸும் பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் சீசனும் இவர் பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ இவர் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமில்ல இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸோ அந்த அளவுக்கு இல்லை இவர் வந்து ஓடிஐ பிளேயர் டி டுவெண்ட்டிக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை பட் ஓடிஐ பிளேயர் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணால் டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்மால் லீகில் என்னை பொறுத்துக்கும் ப்ளீஸ் டோன்ட் கீப் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க ஸ்மால் லீகில் வேணால் கிராண்ட் லீகில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அத்தை ரெண்டு பத்தலாம் குல் பத்தலாம் குல் வரைக்கும் வந்து ஒரு வந்து ஒரு செகண்ட் போலிங்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இவர் ஒன் ஒன் நாட் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் இவரோட ஸ்பின் 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 போலிங்காக விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் உங்கள் டீம் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை ஒரு எஃபெக்டிவ் ஸ்பின்னர் இல்லை ஸோ குல் இஸ் கிராண்ட் கிராண்ட்லீக் சாய்ஸ் ஆனால் நீங்கள் வந்து ரிஸ்க் இருக்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லிகில் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் பிளேயர் இந்த 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 டீம் பொறுத்த வரைக்கும் ஜாக் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஜாக் இன்னும் பெர்ஃபார்மே பண்ணல பட் டொமஸ்டிக் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஆசம் இவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் டொமஸ்டிகில் செம்மையாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டொமஸ்டிக்கில் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் மஸ்ட் பிக் ஆனால் ட்ராப் பண்ண வேணாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீகில் கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்மால் லீகில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் கண்டிப்பாக வச்சுக்கோங்க செகண்ட் பேட்டிங்காக தான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்னை பொறுத்திருக்கும் செகண்ட் பேட்டிங்கில் வேணாம் ஸோ மக்களோட செலெக்ஷன் பார்த்தாச்சு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தலாம் என்ன பொறுத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் ரஃபி ரஃபிக்யூ ரஃபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர் எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளேயர் இந்த பிளேயரோட ரெக்கார்ட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் இன் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் செகண்ட் க்ளாஸ் ஃபர்ஸ்ட் க்ளாஸ்லேயும் ஆடி இருக்கார் ஓடிஐலையும் செம்மி ஆடி இருக்காரு ஆவரேஜ் ஓவர் ஃபார்ட்டி ஓடியே இல்லை ஸோ அதனால் ஒரு ஏன்னா இப்போ போன மே ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கனா இவர் வந்து ரொம்ப லோ ஆர்டரில் இறக்கி விட்ருக்காங்க இவர் போலிங்லாம் போட மாட்டார் ரொம்ப லோ ஆர்டர் இறக்கி விட்டாங்க போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் ஒரு டாப் ஃபோர் ப்ளே இறக்கி விட்ருக்காங்க ஸோ சேம் கேன் பி ரிப்பீட்டட் அப்படி நீங்கள் வந்து ஜாக் பதில் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா நாளைக்கு ப்ளேயிங்லாம் விலந்தால் கண்டிப்பாக இவர் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் இதான் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன் ஸோ பேட்டிங் செகண்டில் ட்ரை பண்ணுங்கள் இட்ஸ் அ வெரி குட் கால் இட்ஸ் என்னை பொறுத்தையும் ஐ பெட் ஹனியம் உங்களோட சாய்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணாலும் டிராப் பண்ணலாம் ஸோ ஆல்ரவுண்டரில் என்னோட என்னோட டார்க் ஆஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு டார்க்காக சொல்லி ஸோ இதுதான் டார்க் ஆஸ் என்னோடய ஆல்ரவுண்டரில் ஸோ நெக்ஸ்ட் சாரி பேட்டிங்கில் ஆல்ரவுண்ட் அது சரி ஓகே ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்துக்கலாம் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் டிஃபால்ட் அண்ட் ஆல் சாய்ஸஸ் இருக்குது ஸோ ஸ்டில் ஐ கோ வித் ஹமதி ஹமதி பிளேயிங் லெவனில் தான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன் எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் ஒரு கேப்டன் சாய்ஸ் பிகாஸ் இவரோட போலிங் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக விக்கெட் லெஸ்ஸாக தான் போவார் ஆனால் பட் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் இவரோட ஆஃப் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சார் டிஃபிகல்ட் கால் பேட்டிங் ஃபஸ்ட்டாக தான் கண்டிப்பாக ஏன் ஒய் நாட் செகண்ட் செகண்டிங் ஸ்பின் ஒர்க் ஆகுதுனால் இவருக்கு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சனால இவர் வந்து கேப் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வில் பி த டிஃபால்ட் ஆப்ஷன் ஏன்னா அந்த ஜெனத் அந்த பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் இருக்காரு ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் நீங்கள் கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்துல்லா அப்துல்லா வாஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வசை வேணும் கண்டிப்பாக வேணும் இவர் பிளேயிங் லெவனில் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் செகண்ட் பே சாரி போலிங் ஃபர்ஸ்ட் போலிங் செகண்டில் எக்ஸ்பெஷலி போலிங் செகண்ட்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிராண்ட் லீகில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் போலிங் செகண்ட் நாட் ஜஸ்ட் போலிங் சேக்கெல்லாம் கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் செகண்ட் இருந்தாலும் இவர் ஒரு எஃபெக்டிவான பிளேயர் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது அது இல்லாமல் டாப் ஆர்டர் விளையாட ஆரம்பிச்சார் ஸோ ரெண்டு வாட்டி டாப் ஆர்டர் கூட்டாலும் இவரால் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லை ஸோ ஸ்டில் இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான் ஸோ மஸ்ட் பிக் நெவர் ட்ராப் ஹியூம் இன் கிரா ஸ்மால் லீக் ஈவன் செகண்ட் போலிங் தான் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம் இவரை இன்னும் ஸ்மால் லீக்ல கூட ஸோ நல்ல ஆப்ஷன் நெக்ஸ்ட் நபி எல்லா சீரீஸ்லேயும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச் கண்டிப்பாக பேட்டில் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு எல்லாம் போன போன சீரீஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் திருப்பியும் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணார் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஒன்ஸ் மேட்ச்சாக ஆச்சார் போன சீரீஸில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்டில் நல்லா பெர்ஃபார்ம் இருக்காரு ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸில் ஒரு ஒரு மேட்சோ ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ஒரு மேட்ச்சில் வச்சிருக்காரு லாஸ்ட் சீசனில் செகண்ட் இன்னிங்ஸில் ஃப்ளாப் இந்த சீசனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ளாப் ஸோ இட்ஸ் லைக் கரெக்டாக நம்ம இவர் பேட்டிங்காக எடுக்க முடியாது இப்போது மஸ்ட் பிக்கான கேண்டிடேட் ஆயிரும் டிஃபால்ட்டாக பிகாஸ் லாஸ்ட் சீசனில் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் பேட்டிங் செகண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போன சீசன் பார்த்தீங்கன்னா போலிங் ஃபஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா போலிங் ஃபஸ்ட்டில் ஒரு அளவுக்கு ஒன்றா ஒன் 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 விகெட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு சாரி போலிங் செகண்டில் ஒரு கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு போன சீசனில் போலிங் ஃபஸ்ட்டில் விக்கெட் எடுத்தார் ஸோ இட்ஸ் லைக் போன சீசனுக்கு இந்த டிசிஷனுக்கும் கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஒரு சிங்கே இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் நபி மேபி நீங்கள் செகண்ட் பேட்டிங்கை தான் நீங்கள் வந்து ஈவன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் இன் ஆன் செகண்ட் பேட்டிங் நோட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணாம் செகண்ட் பேட்டிங் நோட்டில் இவர் கண்டிப்பாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டிய சாய்ஸ் கிராண்ட் லீக்ல நீங்கள் கண்டிப்பாக கேப்டாக ட்ரை பண்ணுங்க இட்ஸ் வெரி குட் சாய்ஸ் ஏன்னா யாருக்கெல்லாம் நான் ஜன்னத்துக்கு போகணுன்னு தோணுச்சோ அப்போ நபி தான் இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஜெனத் இஸ் எ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன் எக்ஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் செகண்ட் இருந்தால் வைஸ் கேப்டன் யாய்ஸ் பிக்ஸ் இவர் போலிங்கோ அந்தளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் இல்லை ஒன் ஆட் டூ விக்கெட்ஸ் ஆட் விகெட்ஸ் எடுக்கிறார் அதுவும் டெப்த்தில் ஓவர் போட்டார்னா இன்னும் நல்லா விக்கெட் எடுக்கலாம் டெப்தில் வந்து இவருக்கு வந்து ஃபைனல் ஓவர்ஸ் எல்லா மேட்சும் கொடுக்குதுல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மேட்ச்சாக தான் வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் பிக் கேப்டன் கேண்டிடேட் ஃபார் ஆல் ஸ்மால் லீக் என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எதுக்காக டிஃபரன்ஷியல் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் பேட்டிங் செகண்டாக இருந்தால் டிஃப்ரென்ஷியல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பேட்டிங் செகண்டாக இருந்தால் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் சாய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறே சாரி நெக்ஸ்ட்டு நம்மளோட டிஃப் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்துலாம் இதுதான் என்னோடய மெயின் கான்செப்ட் எஃப்மே டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் ஸோ என்ன பொறுத்தருக்கேன் ரெண்டு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் ஒன்று வந்து ஓ கஃபாரி அப்புறம் வந்து இஷக் ஐசக் பார்த்தலாம் ஐசக் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஸோ ஃபஸ்ட் போலிங்கில் நீங்கள் பிக் பண்ண வேணாம் பிகாஸ் லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கல அது மாதிரி ஒரு டொமஸ்டிக்கில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மென்ஸில் செகண்ட் போலிங் ஒரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியல அது எதுலாம் இது வீக்கஸ்ட் டீம் ஸோ நீங்கள் டிஃபரன்ஷியல் ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் போலிங் தான் செகண்ட் போலிங் தான் ட்ரை பண்ணுங்க பிகாஸ் இது ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் கோட்டாக போடுவார் கண்டிப்பாக நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுங்க அது இல்லாமல் மஸ்ட் வின் இந்த மேட்ச்சை ஸோ கண்டிப்பாக ஒரு பிளேயிங் லவுண்ட்லருந்தால் கண்டிப்பாக ஃபோர் ஓர்ஸ் போடுவார் டிஃப்ரென்ஷியல் சாய்ஸ் போகிற கிராண்டிக்கு ரெஸ்பெக்டிவாக போலிங் ஃபஸ்ட் போலிங் செகண்ட் அந்த அதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் இவர் டொமஸ்டிக் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் தேர்ட்டி ப்ளஸ் இஸ் த ஆவரேஜ் இன் ஓடிடி அண்ட் டி ட்வெண்ட்டியில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பேட்டிங்கில் லாஸ்ட் சீசனில் டி ட்வெண்ட்டியில் விளாட்னாரு விளாடி இருந்தாலும் இவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல ஸ்கோர் பண்ண முடியல இவர் வந்து ரொம்ப எயிட் டவுன் நைன் டவுன் எரிக்கூட்ருக்க சாரி செவன் டவுன் சிக்ஸ் டவுன் எரிக்கூட்ருனால இவரால் ஆடமில்லை ஸோ பட் ஸ்டில் இவர் வந்து பேட்டிங் செகண்டாக இருந்தால் ஒரு வெரி குட் சாய்ஸாக இருப்பாரு பிகாஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குது பேட்டிங் செகண்டில் அப்போ அந்த நேரத்தில் வந்து இவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் காட்டுறதுக்கு சான்ஸும் இருக்குது ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க ஒரு ரிஸ்கியஸ் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் கஃபர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டாப் ஆர்டர்ல எரிக்கூத்துருக்காங்க இந்த மேட்ச்சு பட் ஸ்டில் ஹீ டின் பெர்ஃபார்ம் என்ன பொறுத்ததுக்கும் இவர் வந்து ஓவர் ஃபுல் கோட்டாக ஓவர் போட்டதால் இவர் வந்து ஓடிடியிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க பிளேயர் என்னை பொறுத்தவரைக்கும் இவர் ஓடிடியில் ஒரு ஃபென்டாஸ்டிக் போலர் ஆனால் டி அந்த அளவுக்கு இல்லை ஸோ யூ கேன் ட்ரை ஹிம் இன் கிராண்ட் லீக் கிராண்ட் லீக்ல வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஹமதி பிளேயிங் லெவனில் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் ஆல்ரௌண்டர்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஹமதி பிளேயிங் லெவனில் இல்லைனா இவங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக யாராச்சும் ட்ரை ட்ரைப்பாள் என்னோடய ஆப்ஷன் வந்து நிஷா சரி சார் ஷக் 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 ஓகே நெக்ஸ்ட் வந்து போலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா போலிங் ஆப்ஷன் இஸ் லைக் உங்களுக்கு அதை டிஃபால்ட் பிக்காக இருக்கலாம் ஏன்னா பார்த்து இந்த போலிங் ஆப்ஷனில் யாருமே பிடிக்கல எல்லாம் எல்லா வாட்டியும் எனக்கு போலிங் ஆப்ஷனில் ரொம்ப ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பட் இந்த போலிங் ஆப்ஷனில் எனக்கு ஹம்சா தர வேறு யாருமே இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ என்னோட என்னோட இந்த டிஃபால்ட் சாய்ஸ் இந்த போலிங் செக்ஷன் வில் பி ஹம்ஸா ஹம்ஸா பார்த்தீங்கன்னா போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து டிஃப்ரென்ஷியலாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிள்ஸ் இன் த கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக செகண்ட் தான் டெஃபினட்டாக செகண்ட் போலிங்னா இவரை வந்து வைஸ் கேப்டன் இல்லை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் ஜெனத் ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா விளையாடவர் செகண்ட் பேட்டிங்கில் இவர் வந்து கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இட்ஸ் வெரி குட் சாய்ஸ் பிகாஸ் ஸ்பின் ட்ராக் டெஃபினெட்டாக இவரோட விக்கெட் எடுக்க முடியும் இன் செகண்ட் பேட்டிங்கில் செகண்ட் போலிங்கில் ஸோ டெஃபினெட்டாக ஆன் ஸ்காட் ஆன் த காலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் ஹை ஹாஸ்பிபிள் இருக்கு இந்த சீரீஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஓவரால் இஸ் ஆஸ் இஸ் குட் நெக்ஸ்ட் ஷஹீதி சாரி சைஜாத் சைஜாத் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இவர் வந்து ஒரு நான் நே நேற்று இந்த வீடியோ வீடியோ பண்ண சொல்ல இதே தான் சொன்னேன் டிஃபண்டர்ஸ்க்கு இன்றைக்கி அதே தான் சொல்கிறேன் இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு நாலு மேட்ச் விக்கெட்டில் சாப்பிட்னா ஒரு மேட்ச் வந்து டூ ப்ளஸ் விக்கெட் எடுத்துறாரு இல்லை த்ரீ ப்ளஸ் விக்கெட் எடுக்கிறாரு ஸோ என்ன வரைக்கும் மஸ்ட் பிக் ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் சப்போஸ் இவர் விக்கெட் எடுத்துறாருனா த்ரீ ப்ளஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ டோன்ட் ட்ராப் ஹிம் பிகாஸ் ஆப்பனண்ட்டில் ரொம்ப வீக் இருக்குது எக்ஸ்பெஷலி போலிங் செகண்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு விக்கெட் எடுத்துக்கு ஹை பாசிபிலிஸ் பிகாஸ் ஆஃப் த வீக்னஸ் ஆஃப் த டீம் ஸோ செகண்ட் போலிங்கில் விக்கெட் எடுத்துக்கு ஹை பாசிபிலிஸ் இருக்குது டெப்த் ஓர்ஸில் போகிறாரு ஸோ இனிஷியல் ஓவர்ஸோ போகிறாரு ஸோ இம்பார்ட்டண்ட் பிக் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹமா சார் இனி பிளேய் லவுண்டில் இல்லை மேபி இன்னும் நாளைக்கு இருக்க மாட்டாங்க பிகாஸ் தே வில் ட்ரை டிஃப்ரெண்ட் நியூ நியூ போலர்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலிக் மாலிக் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் மஸ்ட் பிக் பிகாஸ் இவரோட இவரோ இவ்வளோ இருக்க டீம் சரி இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட் இஸ் எக்ஸலண்ட் எக்ஸ் எக்ஸ்பெஷலி பேட்டி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க லாஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ஒரு மஸ்ட் மஸ்ட் பிக் மஸ்ட் பிக் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் மேட்சில் கூட டூ விக்கெட்ஸ் எடுத்தாரு ஸோ என்ன பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் நெக்ஸ்ட் தாரிக் தஹீர் கான் பார்த்தா தஹீர்கான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆக்சுவலாக பட் இவர் வந்து போலிங் சான்ஸ் கிடைக்காது என்னை பொறுத்தவரைக்கும் இவர் போலிங்கும் பண்ணுறதில்ல ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்டில் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபில்லராக வேணால் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் வேணா ட்ரை பண்ணலாம் ஃபில்லராக இன்னும் கிராண்ட் லீக் நீங்கள் வந்து யாராச்சும் ட்ராப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சைஸாக அதெல்லாம் ட்ராப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பேட்டிங் செகண்டில் வந்து இவர் ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னை பார்த்திங்கன்னா சரி ஸ்கீ கால் ஸோ மேபி ஏ வெரி ஸ்கியஸ்ட் கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் இவர் ட்ரை பண்ணலாம் ஸோ மற்றவங்களாம் நான் வந்து பிளேயிங்லாம் வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன போகிறதுக்கும் யூசப் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஃபோர் ஃபோர் கோட்டாஸ் கண்டிப்பாக போடுவார் ஃபோர் ஓஸ் எக்ஸ்பெஷலி பௌலிங் செகண்டாக ட்ரை பண்ணுங்க போலிங் ஃபர்ஸ்ட்டு என்ன வரைக்கும் இட்ஸ் ரிஸ்கி கால் ஸோ மோஸ்ட்டாக நான் போலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் டிஃப்ரெண்ட் பிக்ஸ் எனக்கு போலிங் கிடையாது ஸோ ஐஎம் சாரி பிகாஸ் எல்லா போலர்ஸும் எனக்கு வந்து ஒன் விக்கெட் கேட்டகிரீஸில் இருக்காங்க ஸோ எனிபடி கேன் பெர்ஃபார்ம் ஃபார் ஒன் விக்கெட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் போலிங்கில் வந்து ஒரே ஒரு தான் இருந்தார் அதான் ஹம்சா அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அமீர் ஹம்சா ஸோ என்னோடய எல்லா அவர் இருப்பார் ஸோ இரஸ்பெக்டிவாக பேட்டிங் ஃபஸ்ட் பேலிங்ஸ் பேட்டிங் செகண்டில் என்னோடய காம்பினேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்டாக நான் வந்து ஜனத் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஜனதா கேப்டன் ஐ இல் ட்ரை வித் நபி எஸ் அ வைஸ் கேப்டன் அப்படி இல்லைனா ஜன்ன பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் ஐ அல் ஈவன் ட்ரை இம்ரான் ஜென்னத் ஆல்சோ க வைஸ் கேப்டன் என்னோடய கிராண்ட் லீகில் கண்டிப்பாக இருப்பார் போலிங் செகண்டாக இருந்தால் கண்டிப்பாக சப்போஸ் ஷாக்ஸ் போலிங் செகண்டாக இருந்தால் வைஸ் வந்து அப்துல்லா வைஸ் வந்து கண்டிப்பாக என்னோடய வைஸ் கேப்டன் இருப்பார் போலிங் செகண்டாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய அம்சாவும் அம்சா ஆர் வைஸ் யார் போலிங் செகண்டில் இருக்காங்களோ அவங்க என்னது கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ரிஸ்கியஸ்ட் ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம் இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஸ்மால் லீக்ல என்னை பற்றி ஜன்னத்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் எனக்கு கண்டிப்பாக தேவை செகண்ட் பேட்டிங்ல ஐ ல் ட்ராப் ஹிம் அட் காஸ்ட் அவரை ட்ராப் பண்ணுவேன் செகண்ட் பேட்டிங்கில் பிகாஸ் ஐ டோன்ட் ஒன் டு டேக் ரிஸ்க் ஸ்மால் ஸ்மால் லீக்ல நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா இது ரெஸ்பே பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்டில் கிராண்ட் லீவில் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ என்ன இதை என்னோட காம்பினேஷன் மேபி ஐ கேன் ட்ரை ஹியர் இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்று அஹமது இல்லைனா ஐ வில் ட்ரை அப்து வாட் வாஸ் இஸ் நேம் சாரி ரஃபீக் ரஃபிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அமானுல்லா ரஃபீக்னு இருப்பார் கண்டிப்பாக அவர் நான் ட்ரை பண்ணுவேன் கிராண்ட் லீகில் அதே மாதிரி வந்து சைஜாத் ஐ மே ட்ராப் போலிங் இருந்தால் ஸோ என்னோடய ரிஸ்கேஸ் ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் பட் பேஸ் டீம் வந்து ஒரு அஞ்சு பிளேயர் சாரி செவன் பிளேயர்ஸ் என்னோட பேஸ் டீம் அப்படியே இருப்பாங்க ஸோ யாரையும் ட்ராப் பண்ண மாட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரிஸ்கியஸ்ட் நெக்ஸ்ட் ரிஸ்கியஸ் கிராண்ட் லீக் மேன் பேட்டிங் செகண்டாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐ வில் ட்ரை ரஹமத் ஷா ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மேட்சஸில் ரஹமத் ஷா இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஈஷானுல்லாம் அஹமது ஷாய் இல்லைன்னா ஈஷானுல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நான் அதே மாதிரி அமசாய் பிளேயிங் லெவனில் என்னன்னா ஐவில் ட்ரை தாகிர் ஸோ தாகிர் என்னால் எடுக்க முடியலனா டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை வித் சம் அதர் போலர்ஸ் ஃப்ரம் மேபி கஃபார் கஃபார் கூட ஆல்ரவுண்டில் தான் இருக்காரு மேபி நசரத்துள்ளா ஐயில் ட்ரை வேணும் நசரத்துள்ளா நசரத்துள்ளா எதுக்கு வேணும்னா கண்டிப்பாக போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் நசரத்துள்ளா ட்ரை பண்ணுவேன் எக்ஸ்பெஷலி போலிங் செகண்ட் ஆண்டு இந்த பிச்சு தான் ஒரு இம்பார்ட்டன் பிக்காக இருப்பார் நசரத்துள்ளா போ போலிங்கில் இல்லை பிளேயிங் லெவனில் இல்லை போன வாட்டி அதனால் நான் அவரை டிஸ்கஸ் பண்ணல நசரத்துள்ளா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம்னு நினைக்கிறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் மஸ்ட் பிக் டோன்ட் ட்ராப்பிங் நான் யாருன்னு சொல்லிடுறேன் अब ऐ मे स्पेल डिफ्रेंटली कैंडिडेट मस्पिकैंडिडेट एक्सपेषली फर्स्ट आरी बोली सेकंडो इवर वो टीम लेफ्टोडा सो वरी इंपार्ट एक्पेलि विल बी वेरी डेंजरस्किंग्स सेकंड इनिंग्स बोली रो डेजर परो ड्रापूर हमजा इपय ना ड्रापन நோ டேக் ரிஸ்க் டு ஹாமர்ஸ் ஹாமர் நான் ஐபிஎல் ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இதான் என்னோட ரிஸ்கிஸ்ட் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் டீம் இருக்கும் இந்த மூணுமே எனக்கு ஃபேவரட்டான ஸ்மால் லீக் டீம்ஸ் எப்போ நான் பேட்டிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக இதுதான் ட்ரை பண்ணுவேன் பேட்டிங் செகண்ட் இருந்தால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தால் ஃபஸ்ட் டீம் ட்ரை பண்ணுவேன் கிராண்ட் லீக்ல பே சாரி மினி மினிஜியல் டீம் டூ ட்ரை பண்ணுவேன் இதில் பி த மை காம்பினேஷன்ஸ் ஸோ ஹோஃப்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படினா ஃபைனல் டீம் டெலெகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் விதவுட் கேப்டன் வைஸ் கேப்டன் அண்ட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஒன் ஒரு டென் பிளேஸை போஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ பிளேர்ஸை உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறேன் உங்களுக்கு எது ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த பிளேயர் ஆகும்ங்க ஸோ ஹோஃப்ளி கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணும் பிகாஸ் மேபி இது வந்து எண்ட் ஆஃப் த சீரீஸ் இப்போ எல்லாேருக்கும் பிளேயர் தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்களா இப்போ ஒரு ஆஃப் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க போதும் ஸோ தட்ஸ் இட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உமன்ஸ் வீடியோ ட்ரை ஐ ட்ரை டு போஸ்ட் இட் பை டுடே அதோட டேட்டாஸ்லாம் எதாச்சு ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ கேன் போஸ்ட் இட் பை டுடே ஸோ தட்ஸ் இட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்